ஒரு நிமிடத்தில் வாழ்க்கை யாருக்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். சில சமயம் இல்லாமலேயே போய்விடலாம் என காட்டுகிறது ஒடிசா ரயில் விபத்து. கிட்டத்தட்ட 288 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 1000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கவாச் தான் காரணம், இன்ஜின் சிக்னல் தான் காரணம், இன்டர்லிங்க் தான் காரணம், வேகம்தான் காரணம், அலட்சியம்தான் காரணம் என பல காரணங்கள் கூறப்பட்டாலும் போன உயிர்கள் போனதுதான். இந்த நேரத்தில் அவர்களது ஆத்மா சாந்தியடைய வேண்டுமென வேண்டிக் கொள்வதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா, தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை அழைத்து வருவதற்கு ஏற்பாடுகளை செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார், அதே போல தொடர்பு கொள்வதற்கு கண்ட்ரோல் ரூம் ஒன்று தென் மண்டலத்துடைய கண்ட்ரோல் ரூமுடன் இணைந்து செயல்படுவதற்கு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார், உதவி தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டுள்ளது, இறந்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்கப்பட்டு இருக்கிறது. இத்தனை அறிவிப்புகளையும் செய்ததற்கு பிறகு இன்று காலை 8 மணி அளவில் தென்னக ரயில்வே உடைய கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று ஒடிசா கட்டுப்பாட்டு அறையோடு தொடர்பு கொண்டு என்னென்ன பேரிடர் மேலாண்மை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக கலந்து பேசி தகுந்த அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். இந்திய துணைகண்டத்தையே உலுக்கியிருக்கின்ற இந்த விபத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இவ்வளவு விரைவாக பணியாற்றி தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டுமல்ல விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும், இறந்தவர்களுக்கு உரிய முறையில் நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும், அவர்கள் உரிய இடத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் என்பது உட்பட எல்லா பணிகளையும் தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் மேற்கொண்டு இருக்கிறார். இந்த பணிகளுக்கு தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களையும் தொடர்பில் வைத்து எல்லா பணிகளையும் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதை திராவிட முன்னேற்ற கழகமோ தமிழக முதல்வரோ அரசியல் படுத்த விரும்பவில்லை. இதில் திமுக அரசியல் செய்ய விரும்பவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்திய வரலாற்றில் இது போன்ற நிகழ்வுகளுக்கு அமைச்சர்கள் தார்மீகமாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி உட்பட, நிதிஷ்குமார், லால் பகதூர் சாஸ்திரி உட்பட நிறைய பேர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அந்த காலத்தை விட இப்பொழுது தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளது. மம்தா பானர்ஜி ரயில்வே மினிஸ்டரை பக்கத்தில் வைத்துக் கொண்டே சொல்கிறார், எங்களுடைய ஆட்சி காலத்தில் நான் இருந்த பொழுது ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் உள்ளது. அதில் வெறும் 1500 கிலோமீட்டருக்கு தான் இந்த கருவி பொருத்தி உள்ளீர்கள், 2% கூட இல்லை என நேரடியாக குற்றம் சாட்டுகிறார். இதற்கு நரேந்திர மோடியிடமிருந்தோ ரயில்வே துறை அமைச்சரிடமிருந்தோ எந்த பதிலும் இல்லை. திமுக இதில் அரசியல் செய்ய விரும்பவில்லை. இவ்வளவு தொழில்நுட்பம் வந்ததற்கு பிறகும் இந்த கோர விபத்து நடந்ததற்கு யார் காரணம்? சிஸ்டமா, தனி மனிதரா? சிஸ்டம் என்றால் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வது யார்? ஆனால் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் என்றால் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும், சம்பந்தப்பட்ட அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பிஜேபி அதிமுக இதுவரைக்கும் ஏன் வாய் திறக்கவில்லை? அவர்களுக்கே என்ன சொல்ல வேண்டும் என புரியவில்லை. கள்ளச்சாராயம் பற்றி கூறினீர்கள், கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் மீதும் குற்றம் இருக்கிறது. ஆனால் பயணம் செய்தவர்கள் மீது என்ன குற்றம் இருக்கிறது? ரயில்வே மினிஸ்டரை ஒரு முதல்வர் குற்றம் சாட்டுகிறார், உங்களால் தான் சிஸ்டம் போய்விட்டது என்று சொல்கிறார். ஆனால் அதற்கு நீங்கள் பதில் சொல்லாமல் வாய் மூடி மௌனியாக இருப்பது எதை காட்டுகிறது என சரமாரியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உள்ளார். நீதி, நீதி பரிபாலனம், சட்டம், சட்டம் இயற்றும் மன்றங்கள், அரசு, அரசு நிர்வாகம், அரசியல் கட்சிகள், கட்சிகளின் கொள்கைகள், கூட்டணி கணக்குகள், மக்களின் கருத்துக்கள், கருத்து மோதல்கள் என அரசியல் வானின் அத்துணை மாற்றங்களையும் அறம் பிறழாமல் அறிந்து கொள்ள அரசியல் கருடன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.